முருகண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. இன்னும் டீ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆ ஓகே. போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆ. எப்பவே டீ போட்டு டீ. எப்ப போடுது? இதெல்லாம் ஏத்து தான உனக்கு. காயில போட்டு. காயில போட்டு டீ முடிஞ்சது இது இப்ப போட்டு வந்து. ஏங்க அத்தை என்ன வேணுங்க? அவங்களே கடைக்கு வரக்கூடாது தான் போறாங்க. அவங்க அத்தை மாதிரி தான் வருவாங்க. எல்லாரும் வர மாட்டாங்க. அவங்க பெரிய லேடிஸ் இருந்தா பேசி போவாங்க. சரிண்ணா எங்க அம்மா பொருள் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. என்னென்ன வேணும்? அதான் அப்படியே சொன்னேன். நானே சொல்றேன் இருங்க. மிளகா பொடி இருக்கா? இருக்கு. மிளகா பொடி ஒரு பாக்கெட் கொடுங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ அது? 15. எக்ஸ்பிரி ஆயிடுச்சு? எக்ஸ்பிரி ஆகும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கு. சக்கரை சக்கரை கால் கிலோ கொடுங்க. குலோப் ஜாம் பேக்கெட் இருக்கா? இருக்கு. எத்தனை ரூபா அது? 110 ரூபா. ஒன்று போதும் எனக்கு. அப்போ 65 ரூபா. 65 தருவீங்களா? ஆமாம். 1 ரூபா 65. அப்போ இது கொண்டா கொடுங்க. அண்ணனுக்கு என்ன வேணும் கொடுங்க. சொல்லுங்க ஐயா. ஒரு பிளேடு கொடுங்க. பிளேடா? என்ன பிளேடுங்க? சேவிங்கோட பிளேட். எங்க பிள்ளைங்க எல்லாம் பாய்ங்கிறோம். எங்கள பார்த்த தமண்ணம் வாங்கி போய் 10 ரூபா இது இருக்குது. 3 ரூபா இது இருக்குது. 3 ரூபாயில் கொடுங்க. சரிங்க ஐயா. அவ்வளோதான். சொல்றக்குங்களா? 3 ரூபா 5 ரூபாயா இருக்குதா? பரவாயில்ல. நிறைஞ்சு வலிதே 10 ரூபா கிளிப்பிள்ள பத்த கீரிப்பிள்ள அத்தடு சாம்பார் போடு ஒண்ணு என்னண்ணா டபக்கு டபக்கு வரீங்க பதட்டமா இருக்கா? சிக்கன் மசாலா ஒண்ணு. சிக்கன் மசாலா ஒண்ணு. பத்து ரூபா வேண்டாம். இது வேண்டாம், பெருசு கொடுங்க. சரி கொடுங்க. கருகாப்பிள் கொத்தமல்லி தலை 5 ரூபாய்க்கு. கருகாப்பிள் கொத்தமல்லி தலை 5 ரூபா. ஆமாம். சாம்பார் பவுடர் ஒன்று. சாம்பார் பவுடர் கொடுத்துருக்கா? எங்க கொடுத்தீங்க? என்ன சாம்பார் தூள் இல்லாம? இது சிக்கன் மசாலா கொடுத்துருக்கீங்க. மீன் குழம்பு மசாலா கொடுத்துருக்கீங்க. இப்பதான் நான் போட சாம்பார் தூள் இங்க 10 ரூபா. இது மிளகா தூள் கொடுத்துருக்கீங்க. இப்ப 10 ரூபா சாம்பார் தூள் போட்டேன். இங்க அது நான் உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டேன். பாருண்ணா. நான் உள்ளுக்குள்ள போய் வைக்கல. இங்கதான் போட்டேன் பாரு. இல்ல அதான் வச்ச நானு. சாம்பார் பொடி கொடுத்துட்டு கணக்கு முடியும். ஏ சாம்பார் பொடி இப்பதான் கொடுத்தேன். கரெக்ட்ல நான் உள்ள எடுத்துட்டு போயிட்டு நான் இருக்கு. என்ன இதானா? 10 ரூபா சாம்பார் பொடி எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? எவ்வளாச்சு? இதுக்கும் கால்குலேட்டர் தான். எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் தான். 15 131 131. குலோப் ஜாமுன் வேண்டாம். நான் நல்ல கடையில் வாங்கிக்கிறேன். டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கு. நல்ல கடையில் உள்ள கடையில் நின்று அப்புறம் அப்புறம் இது என்ன? இது ஒன்று உள்ள கிடையாது. நல்ல கடை இல்லாமல் நெக்ஸ்ட் வேற. அவ்வளோதான். எவ்வளோ? 66. 66 அந்த பையன் காட்டு. தக்காளி எடுத்துள்ள போட்ட அப்படி பையன் காட்டு. சிலிண்டர் எடுத்துக்குள்ள போடணும்ல? ஆமாம். அப்போ
எங்க வாங்கின காய் இதெல்லாம் காய் இல்ல அந்த கடையில் சாம்பார் தூள் நான் கொடுத்தேன்ல எல்லா வேலையும் சொன்னேன் இல்லை அப்போ எப்படி சாம்பார் தூள் வந்துச்சு எப்படி சாம்பார் தூள் வந்தது அது அது எடுத்து சாம்பார் தூள் எடு நீ எடுத்து போட்டதே இல்லையா நான் அந்த கடையில் வாங்கி தந்தேங்களா இந்த கடையில் முன்னாடி இந்த கடையில் அந்த கடையில் இருந்து நான் அங்கிருந்து போட்டு வந்தேன் இங்கே போட்டேன் ஏடு முதல்ல வில கம்மியா முதல்ல ஏடா நீ ஃபர்ஸ்ட் நான் எப்படி திரும்ப சாம்பார் தூள் எடு ஃபர்ஸ்ட் நீ பேசாதீங்க வரலாம் இன்னொரு சாம்பார் தூள் உப்பு தான எடுத்து போட்ட 10 ரூபாய் சாம்பார் தூள் நான் கேட்டனா இல்லையா உன்கிட்ட 10 ரூபாய் சாம்பார் தூள் எடுத்து போட்டனா எங்கன்னு கேட்டனா இல்லையா உனைய கேட்டன இல்ல போ ஏய் தக்காளி வாங்குன அப்ப இல்ல இல்ல தக்காளி உள்ள இதெல்லாம் பக்கத்து அந்த கடையில் வாங்குனங்களா இது எனக்கு அங்க வாங்கு வரப்ப நான் பைய எம்டியா தான் பார்த்தேன் நீ எப்படி பண்ணா அப்புறம் வரங்களே என்ன பண்ணுவாங்க சொல்லு இதெல்லாம் நான் எடுத்து போய் என்னடா பண்ணப் போறேன் இல்ல நீயே இந்த மாதிரி பண்ணுனா அப்புறம் மத்தங்களே எப்படி நம்பிக்கைனா விட்டு நான் யாவரம் பண்ண முடியல வரல தெய்வ செய்தி பண்ணாது இந்த 10 ரூபாய் இருக்கானே இதான் எடுத்துங்க 10 ரூபாய் போ உங்க அம்மா போய் வர சொல்லு போ எடுத்துங்களா சும்மா எடுத்துங்க 10 ரூபாய் எடுத்துங்க போ நான் இதெல்லாம் அந்த கடையில் வாங்குறது இங்க வாங்குறேன் நீங்க தான் ஏனானே இது காயிரங்க எங்கடே காய காணப்ப கோசு உண்டா ஒண்ணு இருங்க ஒரு நிமிஷம் எடு நீ எடு வேதனம் பாத்து காட்டிட்டு இதெல்லாம் அந்த கடையில் வாங்கினது நான் போட்ட வந்துருவோம் ஏன்னா உண்மையிலே சொல்றேன் வெறும் கோடி வர தான் வந்தா நான் பார்த்தேன் அந்த கடையை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததே கிடையாது நான் ஒத்துக்கவே மாட்டதில்ல பார்த்து டென்ஷன் ஆயிரும் நான் டென்ஷன் ஆகும் உங்களுக்கு ஏன்னா நான் காசு சம்பாரிச்சு வாங்கினது நீ சம்பாரிச்சு நீ வாங்கினது போதும் போய் அம்மா போய் வர சொல்லு நீ எடுத்தது நான் பார்த்தேன் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தானுங்கிற நீ உங்க வீட்டை பார்த்து போங்கண்ணா எதுக்கு நான் மற்றவங்க பாக்குறீங்க பார்த்துட்டு போனேன் அப்பயும் உன்னையும் பார்த்துட்டேன் நான் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன் நான் இங்கிருந்து எடுத்துங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்கள்கிட்ட கையில் எடுத்து போட்டு நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன் காயத்தை ஒரு வந்து என் டென்ஷன் போயிட்டேன் நீ டென்ஷன் பண்ணாது நம்மளை என்ன சொல்கிற அப்படின்னு பாரு நீ வீட்டுக்கு போகிறவங்க நேராக போக வேண்டியது எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம் எங்களை பார்த்த தமிழம் வாங்கி வந்துடும் இது ஏதோ தேவைதான் எங்களுக்கு 23 ரூபா சாமி நீ சேர்ந்த காசு பிடி பொருளாக இருந்துச்சுட்டு இருந்தா பிடி கிளம்பு கிளம்பு நீ வாங்கின வரைக்கும் போய் கிளம்பு எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு போகிறாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது போ கிளம்பு நீ ஃபஸ்ட்டு 66 ரூபாய்க்கு வாங்கிட்டு 66 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபா கரெக்டாக போயிட்டு அதான் எப்படி கொஞ்சம் ஏமாதான் லட்சணம் பாரு எப்படி ஓட்டு இன்னைக்கு தான் வந்து வாங்குறப்ப இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்தா எடுத்து போயிட்டு அப்படியே நீ சும்மா உங்க வேலையை பாருங்க இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது எடுத்துட்டு போயிட்டு இவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றது காசு அவன் வாயிருச்சு அவங்க போட்டு இதுக்கெல்லாம் பில்லு போட்டுக்கிட்டு மீதி காசு காட்டி போடுறது என்ன என்ன அவர் சும்மா விட்டு போட்டு போறேன் எடுத்துட்டு போறப்ப பாத்துங்க ஒரு
ஆமா என்ன பிரான்ஸ் சொல்லுங்க அத தண்ணி போற மாதிரி ஒரு பல்லி இருக்கு அதானே ஒரு வருஷம் இருக்கும்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் மேலயே இருக்கு அந்த மாதிரி இது ஒரு பிராங்க் உண்மையில வேதா உண்மையில வேதா கேமரா அங்க பாரு இங்க வர செவத்துக்கு சந்துக்குள்ள பாரு இங்க வரணும் இதுதான் நுழையாது